வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேட்ஃபிஷ், நேட்டிவ் கேட்ஃபிஷ். இந்த கேட்ஃபிஷ் பார்த்திங்கன்னா அக்வாரியமில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பூ ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பூப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் ஈஸியாக டிசால்வ் ஆகிடுது, அதாவது க்ளவுடு மாதிரி கிளப்பி விட்ருது. தண்ணீரை இது வந்து டாப் ஃபில்டரில் வச்சு நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம். அது உங்களுக்கு வந்து மோட்ரு தண்ணி சர்க்குலேஷன்லேயே இருக்கணும். ஒரே நாளில் தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃபீட் மட்டும் தான் எடுக்கும், சிங்கிங் ஃபீட் இதெல்லாமே எடுக்காது, கிரவுண்ட் ஃபீட் மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்புறமேட்டு இது வந்து குரூப்பாக இருக்கும். இது வந்து ரிவரில் நான் பிடிக்கும்போது வந்து ஐரம் மீனும் ஒரு வைல்டு கப்பியும் மாட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ஃபிஷ் பார்த்திங்கன்னா சைடில் முள் மாதிரி இருக்கும், அது விங்ஸில் சைடில் ரெக்கையில் அது வந்து கையில் குத்திரும். அதனால் வந்து அது முதுகு மேலே உள்ள ஒரு ரெக்கை இருக்கும், அதை பிடிச்சி தூக்கலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த இதில். இதோடய இதில் வந்து அக்வாரியமுக்கு செட் ஆகாது இது, அதனால் இதை ரிவரில் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த பாட்டிலில் இருக்கிறத. இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, அவ்வளோதான். இதோட ட்ராபேக் என்னென்னா அதிகமாக பூ ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து டாப் ஃபில்டர் வச்சா மேபி செட் ஆகலாம். இது வந்து அரணம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃபீடிங் போடவே முடியாது, ஏன்னா முள் மாதிரி இருக்கிறதுனால திங்காது. அது வந்து வெட்டி பீஸ் பீஸாக வேணால் போடலாம் மேபி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் கொடுங்க. இந்த ஐரமின் வீடியோ இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகே.